ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழியம் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடு பொள்ளாச்சி மாக்கினாம்பட்டிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. 3.5 சென்ட் தெக்க பார்த்த லேண்டில் 1350 ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சிம்பிளான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 8 அடி பெரிய கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். போர்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 30x11 அளவில் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் அண்ட் நிலவும் தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. போர் 450 அடி போர் போட்டிருக்காங்க. வீட்டை சுற்றியும் காமௌண்ட் வால் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாலிஷிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஹால் சைஸ் 16x16 அளவில் கொடுத்துருக்காங்க. ஹாலில் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் டோர் அண்ட் விண்டோஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் ஒர்க் பாருங்கள், செம குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டில் விண்டோஸ் எல்லாமே உட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் டோர் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் டோரும் தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் ஒர்க் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. பூஜை ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6x4 அளவில் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம்குள்ளே டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, அது பார்க்கறக்கு நல்லா இருக்கு. கபோர்டு ஒர்க்கும் சின்ன கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது சூப்பராக இருக்குங்க பார்க்கறக்கு. டைனிங் ஏரியா 8x10 அளவில் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலையும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்கறக்கு. ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே வீட்டில் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 8x10 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய டேபிள் டாப்பாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் எல் ஷேப்பில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய டைனிங் அண்ட் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் பெட்ரூம். பெட்ரூம்க்கு ஃப்ளஷ் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளஷ் டோர் நல்லா டிசைன் டோராக யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்ற ஏரியாவுக்கு ஒரு டைல்ஸும் பெட்ரூம்க்கு ஒரு டைல்ஸுமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. அட்டாச் பாத்ரூம்க்கு பிவிசி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிவிசி டோர் நல்ல டிசைன் டோராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5x7 அளவில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே கிராண்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. சானிடரி ஐட்டம்ஸ் எல்லாமே பேரி வேறு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
எல்லாமே குந்தன் யூஸ் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாம் ஜிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளம்பிங் ஐட்டம் எல்லாமே ஃபினோலாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சானிடரி ஐட்டம்ஸ் பேரிவேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பில்டிங் மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 அளவில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம்க்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க, நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5x7 அளவு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஹிப்ஸுக்கு கீழே அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்க்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5x5 அளவில் கொடுத்துருக்காங்க. ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.